தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கோயில்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குமிழங்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு ஆதி நாகாத்தம்மன் கோயிலில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. அம்பாளுக்கு முன்பு எதுவும் உயர்ந்தது இல்லை என்பதை உணர்த்தும் வகையில் தங்கம், வெள்ளி, பட்டு உள்ளிட்டவையும் மரத்தாலான விவசாய உபகரணங்கள் யாகத்தில் இட்டு உலக நன்மை மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி நாகாத்தம்மனுக்கு சிறப்பு பூர்ணாகதி நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மகா பூர்ணாகதியின் போது 21 கன்னிகள் யாக மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். பஞ்சமி திதியை ஒட்டி அரியலூர் அருள்மிகு ஆலந்துறையார் திருக்கோயிலில் அமைந்துள்ள வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. வராகி அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை, தேங்காய் மற்றும் பூசணியில் விளக்கேற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மாவுத்தூர் கிராமத்தில் உள்ள பட்டாளம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு புனித தீர்த்தக்கூட ஊர்வலம் நடைபெற்றது. 500 மேற்பட்ட பெண்கள் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து புனித நீரை குடங்களில் எடுத்து மேளதாளங்கள் முழங்க கோயிலுக்கு ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதை தொடர்ந்து புனித அந்தோனியார் உருவம் பொறித்த கொடி பவனியாக கொண்டுவரப்பட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கம்பத்தில் ஏற்றப்பட்டது. ஆலய பங்கு தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் கொடியேற்றி திருவிழாவை தொடக்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தை பஞ்சமியை முன்னிட்டு புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏழை மாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் வராகியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனையடுத்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.